வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, அரசு சூப்பர் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் சம்பள உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படும் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க கோரி பல கோரிக்கைகள் எழுந்த நிலையில் அரசு இது தொடர்பாக பரிசீலனை செய்து வந்தது. இந்த நிலையில் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு 8600 முதல் 29000 ரூபாய் வரையும், பட்டினர்களுக்கு 7800 முதல் 26000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த ஊதிய உயர்வால் ரேஷன் கடை ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, ரேஷன் கடைகளில் மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை தற்போது, அதாவது நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் இனி பொருட்கள் வழங்கும்போது POS அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் கருவிகள் மூலமாக எலக்ட்ரானிக் இடை இயந்திரம் வந்து இணைக்கப்பட்டு, அதன் மூலம் ரேஷன் கடைகளில் பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் வந்து சரியான அளவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.